வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நாம இங்க பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம இருக்கோம். இன்றைக்கு பிஜேபியும் சரி திமுகவும் சரி ஒரு அடிப்படை தங்களுக்குடைய ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டதாக தான் பல்வேறு இடங்களில் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இது போன்று மத்திய அரசிடம் இன்றைக்கு பல்வேறு விதங்களில் அவளோட இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு எதுக்கும் செய்ய வேண்டாம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செய்துக்கிறோன்ற அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடோடு செய்துட்டுருக்காங்க. அடுத்த சாதனை என்ன பண்ணுறாங்க, கார் ரேஸ் நடத்துனாங்க. யாருக்காச்சும் உதவுமானே அண்ணா, நாங்கள் மதுரையிலேருந்தால் வரோம், நாங்கள் சிலது பார்க்குறோம். கார் ரேஸ் நடத்துகிறாங்க. இன்றைக்கு சென்னையோட மத்தியில் கார் ரேஸை போய் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஏர் ஷோ பண்ணுறாங்க, மிக நல்ல விஷயம். இன்றைக்கு ஏர் ஷோ பல்வேறு இடங்களில் நடந்திருக்கு. அம்மா வந்து அவங்க நம்மளுடைய ஆட்சி காலத்தில் ஏர் ஷோ நடத்தியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் இன்றைக்கு ஒரு மயங்கி விழுந்த நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதில்ல, அடுத்து தொடர்ந்து 5 பேர் மரணத்திற்கு காரணமாக ஏர் ஷோவே அமைந்தது. இன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் செயலாகாத ஒரு கவர்மெண்ட்டு, செல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இங்கே இருப்பதனால் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு ஒரு இழப்பை அந்த ஏர் ஷோ ஏற்படுத்தியிருக்கிறது. சற்று நாம் எல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து இப்போ என்ன நடத்தினாங்க, வராத மலைக்கு ஒரு போட் ஷோ நடத்தினாங்க. 2 வரப்போதா 3 வரப்போதான்னு சொல்லிட்டு ஒரு மலை பார்க்குறப்ப ஒரு மெட்டரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்பாமல் சில பேர் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய ஒருத்தங்களை நம்பி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே செயல்பட்டு பல்வேறு விதங்களை நாங்கள் அதுக்கு தயாராகிறோம் இதுக்கு தயாராகிறோம்னு சொல்லி இன்றைக்கு தயாரான மாதிரி காமிச்சிக்கிட்டு போட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நாள் சாதாரண மழை பெய்ந்தது. ஒரு நாள் அந்த சாதாரண மழை பெய்ந்து வடிந்து விட்டபடியால் நாங்கள் போட்ட அந்த 4000 திட்டமும் சரியாகி விட்டதுன்னு சொல்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், இன்னும் 2 மழை து மக்களை பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய கடமை உங்களுடையது என்பதை மறந்துவிடார்கள். புலி வருது புலி வருது சொல்லி உண்மையான புலி வரதப்ப விட்டக்கூடாது அப்படின்னு தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கோரிக்கையாக இன்றைக்கு நம்மளுடைய பேட்டியில் கொடுக்குறப்ப வச்சாரு. அருமையான விஷயம், தொடர்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சிறிது காலம் சற்று சிந்தித்து பாருங்கள். நீட் அறக்கன்ற பல்வேறு விதங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நீட்டுக்கு எதிரான அந்த அறக்கனுக்கு எதிரான ஆயுதம் எது என்று புரிஞ்சு தொடர்ந்து 7.5% என்ற ஆயுதத்தை அங்கே அந்த இடத்துல வந்து வச்சாங்க. பொறுப்பேற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணனுடைய இடம் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு மீண்டும் அந்த லேப்டாப்பை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயக்கத்தை வந்து பல்வேறு விதங்களில் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு விதமாக வந்து நம்மளுடைய தோற்கடிக்க முயற்சிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள், சூழ்ச்சிகள், சூட்சுமங்கள், இது எல்லாத்தையும் ஒரு மீடியா மூலமாக ஒரு கட்டமைப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்மளுடைய அண்ணன் நம்ம பேச்சாளர் அவங்க சொன்னப்போ அருமையாக சொன்னாங்க. கருணாநிதியை சொல்கிறப்ப அவங்க சாதாரணமாக சொல்லலை, கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் கயவன் கருணாநிதி அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் மனசில் வருது, அப்படி தானே வரும், நமக்கு அப்படி தானே வரும். தீய சக்தி கருணாநிதி, இந்த கயவன் கருணாநிதி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு எப்பயுமே வரக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்மளை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் துரோகத்தில் சட்டசபையில் என்ன சொல்கிறாரு, என் அப்பா அவர் புத்தகத்தை இன்றைக்கு படித்து கொண்டே இருப்பார், தெய்வம் போல் வைத்திருப்பார், பெட்டியில் வைத்திருப்பார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போய் கை கொடுக்குறத ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். இப்படி கிரிக்கெட் மேட்ச்சில் போய் பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு மறைவு இருந்தால் போய் பார்க்குறாங்க, ஒரு அந்யோன்யமாக திகழக்கூடியவங்களாக இன்றைக்கி இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு தான் நாம் 2021 வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். மறந்து விடாதீர்கள், கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் மிக பெரிய ஒரு முயற்சி எடுத்து நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலோட அந்த தோளோடு தோல் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முயற்சியோட இன்றைக்கு அடுத்த 2026 எலெக்ஷனை ஒரு மிகப்பெரிய பார்வையோடு பார்க்குறாங்க. கண்டிப்பாக எந்த தலைவனும் எடுக்காத ஒரு முடிவு, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் நேரடியாக டெல்லியில் போய் பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, நேரடியாக உட்கார்ந்துருந்தாங்க, உட்கார்ந்து அடுத்த 1.5 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை மட்டுமல்ல, பல்வேறு விதங்களில் பல்வேறு பொலிட்டிக்கல் விஷயங்கள்னால அந்த கட்சி நம்மளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. தொடர்ந்து நம்மை வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வளர வைக்க விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாடை அவர்கள் எடுக்கிறார்கள். அதிமுக கழகம் தான் முக்கியம், அதிமுக கழகம் தொண்டன் தான் முக்கியம், அது யாராக இருந்தாலும் எதிர்ப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் எடப்பாடியார் அன்றைக்கு அன்றைக்கு முடிவு எடுத்தார். இந்த கட்சிக்காக அந்த முடிவை அண்ணன் அவர்கள் எடுத்தார்கள்.
அந்த எடுத்த பிறகு அந்த முடிவை எடுத்த பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள், தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு உண்மையான மத்திய அரசு, தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யாத மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக தமிழகத்துக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமைகளில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த தலைமையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அவர் பொம்மை முதல்வர் என்ன செய்கிறாரு, ஃபோட்டோ ஷூட் கேமரா இங்கே இருக்கா, இந்த சைடு இங்கே கேமரா இருக்கா, மெதுவாக இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, அப்புறம் லெஃப்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, அப்புறம் திரும்பி சிரிக்கிறாரு. ஒரே அம்மா ரெண்டு தடவை வந்து அவருக்கு வந்து மைக்கு கொடுக்குறது இது கொடுக்குறாங்க. இது மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டுகளில் தான் இன்றைக்கு முதல்வர் வாழ்ந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்து அவருடைய துணை முதல்வர் இன்றைக்கு என்ன செய்கிறாரு, பே மெதுவாக பெய்துட்டு இருக்க மலைக்கு சுற்றி சுற்றி நடந்து வர மாதிரி டிஷர்ட் போட்டு நடந்து வந்துட்டு வெள்ளை அறிக்கை கேட்டால் மலை வடைஞ்சிருச்சு அதான் வெள்ளை அறிக்கை என்ற ஒரு ஏப்ப சாப்பையான பதிலை மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறார். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இதோடைய இன்றைக்கு அரசாங்கத்துடைய நிலைமை. பட் ஆனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அனுபவம் வாய்ந்தவர் யார்? 4.5 காலமாக கொரோனாவிலும் இன்றைக்கு கஜா புயலிலும் பல்வேறு தொடர்ந்து எடுத்தக்கூடிய இன்றைக்கு இயற்கை இடையூறுகளிலும் இருந்து பல்வேறு நிலையில் நம்மளுக்கு நம்மளுடைய ஃபண்ட்ஸே இல்லாத ஒரு இடத்துலையும் இருந்து இந்த தமிழ்நாட்டை மென்மேலும் வளர்த்தெடுத்தவர் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த ஒரு முதல்வர் நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்தால்தான் மேம்பட முடியும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடத்தில் வந்துவிட்டது. அவர் எடப்பாடியாருடைய ஆட்சி போல இங்கே இல்லை என்பது எல்லார் வாயிலும் முழுமக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாக இங்கே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது.